விரைவுச் செய்திகள். உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட அபியாஸ் அதிவேக வான்வழி இலக்கு ஏவுகணை நேற்று வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. ஒடிசா மாநிலம் சந்திப்பூர் ஒருங்கிணைந்த சோதனை மையத்திலிருந்து இந்த ஏவுகணை ஏவப்பட்டு பரிசோதிக்கப்பட்டதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான DRDO தெரிவித்துள்ளது. வானில் உள்ள இலக்குகளை குறைந்த உயரத்தில் விரைந்து சென்று தாக்கக்கூடிய திறன் படைத்தது இந்த ஏவுகணை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் KK வேணுகோபாலின் பதவிக்காலம் மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் வேண்டுகோளை ஏற்று அவர் பணி நீட்டிப்பை ஏற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது பதவிக்காலம் இன்றுடன் முடிவடைய இருந்த நிலையில் அவருக்கு 3 மாத கால பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. தில்லியில் கடந்த சில தினங்களாக கடும் வெயில் வாட்டி வந்த நிலையில் இன்று காலை முதல் அங்கு மழை பெய்து வருகிறது. இதுகுறித்து இந்திய வானிலை ஆய்வு நிலையம் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில், தில்லி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான நொய்டா, காசியாபாத், இந்திராபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் இது தீவிரமடைய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திடீர் மழையினால் தில்லி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனா்.